பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பாடநூல் விற்பனை டிபிஐ வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் நடந்து வருகிறது. கோடைகால விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் வரும் ஜூன் 3ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. ஆனால் மாணவர்களுக்கான புத்தகங்கள் ஜூன் 2ஆம் வாரத்திற்கு பின்னரே தனியார் புத்தக கடைகளில் கிடைக்கும் என கூறப்படுகிறது. 10 மற்றும் +2 வகுப்பு மாணவர்கள் தேர்வுக்கு முன்னரே தயாராக வேண்டியுள்ளதால் பள்ளி திறப்பதற்கு முன்பாகவே கடைகளில் புத்தகங்களை தேடி அலைந்து வந்தனர். திங்கட்கிழமை முதல் டிபிஐ வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் 10 மற்றும் +2 வகுப்புகளுக்கான பாடநூல் விற்பனை தொடங்கியதை அடுத்து பெற்றோர் மற்றும் மாணவர்கள் நீண்ட வரிசையில் நின்று புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். என் பையன் கில்லா தேஷ்ல +2 பண்றான். சோ டிபிஐல வந்து எனக்கு புக்ஸ் கிடைக்கும், ஃபுல் புக்ஸ் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில என்ன நான் இங்க வந்து புக்ஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா என் பையன் கோச்சிங் கிளாஸ்க்கு போகணும், ஸோ அதுக்காக இங்கே வந்து வாங்க வந்திருக்கேன். நான் வெளியில் வந்து ஷாப்ஸில் எதுவும் அவைலபிள் இல்லை அப்படின்னுட்டாங்க. ஸோ அது நெஜம் தான், டிபிஐயில் வந்து தான் கிடைக்கும் அப்படின்றதால நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறோம். நான் இப்போ 9th grade டென்த் ஸ்டாண்டர்ட் போகிறேன். நான் வந்து மற்ற கடைலாம் போனேன், எனக்கு 10th standard புக்ஸே கிடைக்கல. டிபிஐ வந்தோடனே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ எனக்கு 10th standard புக் வந்துருச்சு. ஏன்னா ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே படித்தாதான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th standard போர்டு எக்ஸாம் வேறு இருக்குது, அதனால டிபிஐயில் புக்ஸ் கொடுக்கறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நடப்பாண்டு +1 புத்தக பின் அட்டையில் பாலியல் தொந்தரவுக்கு ஆளானால் புகார் செய்ய வசதியாக 1098 என்ற சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் அச்சிடப்பட்டுள்ளது.